நண்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் 1/9/2023. நேற்று ஒரு 20 hours back, நேற்று நைட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன். டிஎம்கே வந்து பேன் பண்ணணும், ஸ்டாலின்னு, உதயநிதி ஸ்டாலின், சபரிசனம்லாம் உள்ளே பிடிச்சி போடணும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். என்னுடைய வீடியோஸ்க்கெலாம் பொதுவாக 10 views 12 views தான் எப்போவுமே, மேக்ஸிமம் 20 பேர் பார்ப்பாங்க என்னுடைய வீடியோவை, 20க்கு மேலே பார்க்க மாட்டாங்க. பட் இந்த வீடியோ வந்து 500 பேர் பார்த்துருக்குறாங்க. ஆஸ் ஆஃப் நோ 535 பேர், 535 views. அது மட்டும் இல்லாமல் 11 likes. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது? அதனால் ஸோ 500 பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க, அதில் 11 பேர் லைக் போட்டிருக்குறாங்க. ஒரே ஒரு டிஸ்லைக் கூட இல்லை, ஒரே ஒரு கமெண்ட் கூட இல்லை, ஒரே ஒரு மிரட்டல் ஃபோன் கால் கூட இல்லை எனக்கு. வழக்கமாக இது மாதிரி வீடியோ போட்டேன்னா ஃபோன் கால் வந்துடும், பட் எந்த காலும் வரல. ஸோ இப்போது என்ன அர்த்தம், மெடிடேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அது என்னுடைய எனக்கு எதிரானவங்க நிறைய பேர் சர்க்குலேட் பண்ணிடுறாங்க அந்த வீடியோவை. அதாவது திமுக காரங்க, திமுக தொண்டர்கள், திமுக தலைவர்கள் மட்டத்தில் நிறைய பேர் சர்க்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இவனை என்ன பண்ணுறது யோசிப்பாங்க. என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, எவ்வளோ எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம். இதில் என்னென்னக்கா, நான் சாதாரண மனுஷன் கிடையாது, நான் சுவாமி தேவராஜன் சொல்கிறேன், நான் ஈஸ்வரன், நான் சாதாரண மனுஷனே கிடையாது. நான் அதான் கல்கி அவதார்னு பேர் வச்சுருக்கிறேன், சேனல் பேர் கல்கி அவதார். கல்கி நான், எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பை த வே, இருந்தாலும் வந்து காவல்துறைக்கு இது அனுப்புகிறேன் அந்த வீடியோவை. ஸோ அந்த திமுகவுக்கு எதிராகவும், அதாவது பிரியாணி கட்சி, திமுகவுக்கு நான் வச்சுருக்கிற பேர் இப்போ புது பேர் பிரியாணி கட்சி. திமுக அதிமுக திராவிடர் முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, அது திருடர்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திருடர்கள் முன்னேற்ற கழகம் எப்படின்னு சொல்லலாம். அவங்க ரெண்டு கட்சியை அந்த லட்சணத்தில் தான் அந்த ரெண்டு கட்சியும் நடந்துன்னு இருக்குது. ஏகப்பட்ட கொள்ளை அடிச்சு ஏற்கனவே எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஓ பன்னீர்செல்வோட ஒரு வழக்கை வந்து திரும்பி எடுத்து நோண்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஒரு நீதி ஒரு ஜட்ஜு. அதே ஜட்ஜு வந்து திமுகவிலையும் வந்து ஒரு 3 அமைச்சர்களுடைய வழக்குகளை தூசு தட்டி எடுக்கணும், ஏற்கனவே வந்து கீழமை நீதிமன்றங்கள் ஏதோ செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்கன்னு சொல்லிட்டு இந்த 4 பேருடைய வழக்கு எடுத்திருக்கிறார். திரும்ப எடுத்து ஹைகோர்ட்லேயே வந்து விசாரிக்க போகிறாங்க போல இருக்கு. ஸோ இந்த ஊழல் கட்சிகள் வந்து முன்னேற்ற கழகம், யாரை முன்னேற்ற போகிறாங்க, திருட்டு பசங்களை முன்னேற்றத்துக்கு ஒரு கழகமாக, அது வந்து ரெண்டு கட்சியுமே பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை கேட்டுக்கிறேன், சிஇசிக்கு அனுப்புகிறேன். இதை அதே நேரத்தில் வந்து இதை வந்து நரேந்திர மோடிக்கு அமித்ஷாவுக்கும் கூட அனுப்புகிறேன், தயவுசெய்து இந்த ரெண்டு கட்சியும் பேன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் ஆட்சியை கலைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், புதுசாக எலெக்ஷன் நடத்துங்க. அதனால் என்ன எதுவும் பண்ண முடியாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திருடர்கள் முன்னேற்ற கழகத்துக்காரங்க. நன்றி, வணக்கம், ஷோ ஓம்.